சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் தனது மகனின் காதலுக்கு தங்கை உதவியதாக கூறி ஆத்திரத்தில் அவரை அவரது அண்ணன் வெட்டிய நிலையில் அதற்கு முன்னதாக அரிவாளுடன் நடந்து சென்ற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதன் மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காதல் விவகாரத்துல தங்கையை வெட்டிய அண்ணன் இந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பெசன்ட் நகர் ஓட பகுதியை சேர்ந்தவர் அற்புதம், இவருடைய கணவர் தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்திருக்கிறார். அற்புதத்துடைய அற்புதம் அவங்களுடைய அவங்க அதே பெசன்ட் நகர்ல அன்னை வேளாண்மை தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு பொது கழிப்பறை இயக்கத்தை எடுத்து அங்கு வேலை செய்து வருகிறார். 5 வருடத்திற்கு முன்னதாக அற்புதின் அண்ணன் மற்றும் அவருடைய மனைவி இறந்த நிலையில அவருடைய மகள் சாருமதியை அற்புதம் வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில சாருமதியுடைய சாருமதி அற்புதாவினுடைய மற்றொரு அண்ணன் கபாலியின் மகனை வந்து அவருடைய பெயர் கிஷோர் என்பதை காதலித்து வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் பற்றி அறிந்த கபாலி காதலுக்கு காரணமானது என்னுடைய தங்கை தான், அற்புதம் தான் என்று கூறி ஆத்திரத்துல கத்தியுடன் இன்று காலை பெசுநகர் வேளாங்கண்ணி தேவாலய வளாகத்தில் உள்ள சொத்துக்கலைத்துறைக்கு சென்று அற்புதத்தை கபாலி கத்தியால் வெற்றிருக்கிறார். இதுல காயமடைந்த அற்புதம் அருகில் அந்த நபருக்கு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக துவாங்கியர் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில கபாலி கத்தியுடன் வெட்டுவதற்கு செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கபாலியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அற்புதா உன்னுடைய உதட பகுதிகள் வந்து மிகவும் அவர் மிகவும் காயமடைந்த காரணத்தால அவருக்கு வந்து சிகிச்சையானது ராயப்பேட்டை மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். அடுத்து வருவது உற்சாக உலகம் தொகுப்பு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.